தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. பெரும்பாலும் கொத்தவரங்காயில் பொரியல் தான் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு கொத்தவரங்காயை பயன்படுத்தி காரக்குழம்பு செய்ய போகிறோம். கொத்தவரங்காயில் நம் உடலுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பெரும்பாலும் கொத்தவரங்காய் வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உணவில் இருந்து சில பேர் தவிர்ப்பாங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு, புளி எல்லாம் போட்டு கொத்தவரங்காயை சமையல் செய்து சாப்பிடும்போது வாய்வு தொல்லை எதுவுமே இருக்காது. இதோட சுவையும் வந்து ரொம்ப நல்லா வரும். ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து தண்ணீர் விட்டு ஊற வச்சுக்கணும். தேங்காயை பேஸ்ட் மாதிரி அரைச்செடுக்கணும். அதுக்கு அரை கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம். சீரகம் அரை டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், மிளகு கால் டீஸ்பூன். இதை நல்ல நைஸாக அரைச்செடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு, வெந்தயம் கால் டீஸ்பூன், கடுகு கால் டீஸ்பூன். கடுகு பொரிய ஆரம்பித்தோன்னே சின்ன வெங்காயம் 20 சேர்க்கணும். வெங்காயத்தில் சின்ன சின்னதாக கீரல் போட்டிருக்கோம், அதனால் வதக்கும்போது நல்ல ஈஸியாக வதங்கும். வெங்காயம் பாதி வதங்கியிருக்கு. இப்போ வெள்ளைப்பூண்டு சேர்க்கணும். தோல் உரித்து சின்ன சின்னதாக கீரல் போட்டு வச்சுருக்கோம். ஒரு முழு வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, கீரல் போட்டு வச்சுருக்கோம். ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணது, நாட்டு தக்காளிங்கிறனால 1 சேர்த்துருக்குறேன். பெங்களூர் தக்காளின்னா 2 தக்காளி சேர்க்கணும். ரெண்டு நிமிடம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம். 3/4 அளவு வதங்கியாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கொத்தவரங்காய்களை அதில் சேர்க்கணும். கொத்தவரங்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கணும். இந்த எண்ணெயிலேயே வந்து கொத்தவரங்காயும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். இந்த மாதிரி வெங்காயம் பூண்டோட கொத்தவரங்காயை வதக்கி செய்யும்போது அதில் இருக்கிற வாய்வு தன்மைகள்லாம் வந்து கொஞ்சம் குறையும். நிறைய பேர் வந்து கொத்தவரங்காய் வாய்வு அப்படின்னு சொல்லி அதை உணவில் வந்து சேர்க்காமல் தவிர்ப்பாங்க. இதில் வந்து நிறைய மருத்துவ பயன்களும் இருக்குது. அதனால் நம்ம இதை தவிர்க்காமல் அந்த வாயுவை குறைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே பண்ணாது. நாம் முதுமை அடைகிறத தடுக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த கொத்தவரங்காயில் நிறைய இருக்குது. நாம் உணவுக்காக பயன்படுத்துகிற எல்லா பொருட்கள்லையுமே நன்மைகளும் தீமைகளும் கலந்து தான் இருக்கும். நம்ம வந்து அந்த தீமைகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை சேர்த்தா குறைக்கலாமோ அந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து சமையல் பண்ணும்போது அதோட தீமைகள் வந்து குறைந்து அதோட நன்மைகள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். கொத்தவரங்காயை 1 நிமிஷம் வெங்காயம் பூண்டோட சேர்த்தே வதக்கியிருக்கோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. மசாலா போட்ட உடனே ஒரு பெரட்டு பெரட்டி விடணும். பெரட்டி விடும்போது அந்த மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி இந்த வெங்காயம் பூண்டு கொத்தவரங்காய் இதில் எல்லாம் வந்து அந்த மசாலா வந்து நல்ல ஒரு கோட்டிங்காக ஒட்டி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். 1 நிமிஷம் பெரட்டி விட்டுருக்கோம். ஊற வைத்த புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு வடிகட்டிட்டு இதோட சேர்க்கணும். குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணீர் விட்டுக்கணும். கொத்தவரங்காயை நல்லா வேக விடணும். கொத்தவரங்காய் வெந்துருச்சு. அரைச்சி வச்ச தேங்காயை அதில் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்க விடாமல் 2 நிமிஷத்தில் வந்து இறக்கிடணும். தேங்காயில் நம் உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகள் தான் அதிக அளவில் இருக்கும்.
ஆனால் அதை வந்து சூடு பண்ணும்போது கெட்ட கொழுப்பாக மாறிடும். அதனால தான் குழம்புல வந்து கடைசியாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிடங்களுக்கு மேலே வைக்கக்கூடாது, அதோட அடுப்பை ஆஃப் பண்ணணும். நம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி.